அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூ அலமது ரப்பில் ஆலமீன் அல்லாஹும்ம ஸல்லி அலா சயிதின் முஹம்மதின் திப்பில் குலூபி தவாஹா வாஃபியத்தில் அபிதானி ஷிஃபா ஈகா வநூரில் அபுசாரிம் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதர சகோதரிகளே தாய்மார்களே அமீரகத்தினுடைய அவுகாஃபினுடைய அறிவிப்பின்படி இன்ஷா அல்லா நாளை புதன்கிழமை பின்னேரம் வியாழன் இரவு நிஷ்வு ஷாபான் பராத்துடை இரவாகும் எனவே நாளை தினம் இன்ஷா அல்லா மகிழ்வு தொழுகைக்கு பிறகு இன்றைய காலச்சூழ்நிலைகளை கருதில் கொண்டு வீடுகளில் அமர்ந்து மூன்று முறை யாசின்களை ஓதுவது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து தந்திருக்கக்கூடிய வழியாக இருக்கிறது முதல் யாசின் யா அல்லா எங்களுடைய ஆயுள் நீடிக்கப்பட வேண்டும் சரீர சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்றும் இரண்டாவது யாசினை ஓதுகின்ற பொழுது பொருளாதாரத்திலும் ரிசுக்கிலும் அபரிவிதமான விஸ்தீரணங்களை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்றும் மூன்றாவது யாசினை ஓதுகின்ற பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் நோய்கள் இதுபோன்ற சோதனைகளிலிருந்து இறைவா உடனடியான நிவாரணத்தையும் உடனடியான நற்சுகத்தையும் தா என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பதோடு நம்முடைய குடும்பத்தில் மரணித்துவிட்ட நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய சொந்தக்காரர்கள் நம்முடைய குடும்பத்தினர்கள் அனைவர்களுக்காகவும் அந்த யாசி நீயத்து வைத்து அவர்களின் கபரினுடைய வாழ்க்கை மருமையினுடைய வாழ்க்கை வெற்றி பெறுவதற்காக நாம் பிரார்த்திக்க வேண்டும் என்று நம்முடைய பெருமக்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அல்லாஹு ரபுல்லாலமின் இந்த பராத்துடைய இரவு நரக விடுதலையை அல்லாஹ் வழங்குகிறான் என்று அருமை நாயகம் சல்லல்லாஹுலேவு செல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள் எனவேதான் அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தாலா அனுஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீது கிரந்தங்களில் பிரபல்யமாக இது பேசப்படுகிறது ஜன்னத்துல் பக்கியிலே பெருமானார் சல்லல்லாஹுலைவு செல்லம் அவர்கள் ஒரு இரவின் பொழுது எழுந்து சென்று துவா என்ற பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள் ஆயிஷா நாயகி அவர்கள் வந்தபோது நாயகமே இந்த இரவில் இந்த இடத்தில் எதை வேண்டுகிறீர்கள் என்றபோது இன்றுதான் ஷாபான் பிறை இரு பதினைந்து முதல் வானில் அல்லாஹ் இறங்கி வருகிறான் என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் உண்டா என்னிடத்திலே ரிசுக்கினுடைய அபிவிருத்தியை கேட்பவர்கள் உண்டா சோதனையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக கேட்பவர்கள் உண்டா ஃபஜ்ரு சுபுகு தொழுகை வரையிலும் நான் அவர்களுக்காக இந்த வேண்டுபவர்களின் வேண்டுதலை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் அதோடு மட்டுமல்ல ஒரு கல்பு என்று சொல்லக்கூடிய உடைய ஆடுகள் நிரம்ப இருக்கிறது அந்த ஆடுகளுடைய ரோமங்கள் அடர்த்தியாகவும் நிறைவாகவும் இருக்கும் அதைவிட அந்த ரோமத்தினுடைய எண்ணிக்கையை விட அதிகமாக நான் நன்மையை இந்த இரவுகளிலே அவர்களுக்கு வணங்குகிறேன் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் அறிவித்த ஹதீதை அன்னையின் தலகம் ஆயிஷா நாயகி அலி அல்லாஹு அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுவார்கள் எனவே உலக முஸ்லீம்கள் எல்லோரும் நிஷ்பு ஷாபானை இந்த பராத்தினுடைய இரவை எதிர்பார்த்து நம்முடைய ரிசுக்குகள் பங்கு வைக்கப்படக்கூடிய ஆயுள்கள் நீட்டிக்கப்படக்கூடிய சோதனைகளிலிருந்து நிவாரணம் பெறக்கூடிய ஒரு நல்ல இரவை அல்லாஹ் நமக்கு ஆக்கி தந்திருக்கிறான் பல்வேறு அதீதுகள் பல்வேறு பெருமக்களுடைய நடைமுறைகள் இதற்கு நமக்கு சான்றாக அமைகிறது எனவே ஒரு கஷ்ட காலத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய கண்களும் இன்று இருக்கக்கூடிய நோயை சுற்றியே நம்முடைய எண்ணங்கள் பறந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் எனவே அல்லாஹ்விடத்திலே முறையிடுவோம் அவனிடத்திலே கையேந்துவோம் இந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய உலகளாவிய இந்த பிரச்சனை இந்த நோய் உடனடியாக எல்லா மக்களுக்கும் அதிலே தீர்வு பெற வேண்டும் என்று இந்த பராத்துடைய இடவை நாம் பயன்படுத்துவோம் அதன் மூலமாக நாம் ஒட்டுமொத்தமாக கேட்கக்கூடிய அமர்ந்து ஓதக்கூடிய சூரா இந்த யாசின் குரானினுடைய இதயம் என்று சொல்லப்பட்ட இந்த யாசினை கொண்டு மற்றும் எத்தனையோ சாலிகான நல்லடியார்கள் அமர்ந்து கேட்கக்கூடிய இந்த துவாவை கொண்டு நிச்சயமல்லா இந்த பராத்துக்குப் பிறகு உலக முழுக்க ஒரு நிவாரணத்தை ஒரு மாறுதலை அல்லாஹ் உடனடியாக ஏற்படுத்த வேண்டும் ஏற்படுத்துவான் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அல்லாஹ்விடத்திலே முறையிடுவோம் அல்லாஹு ஆலமீன் இந்த இரவை பயனுள்ளதாக நாம் கழிப்பதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக அதுபோன்று நாளைய தினம் புதன் பின்னேரம் வியாழன் இரவு இதை ஓதிவிட்டு வியாழக்கிழமை நாம் நோன்பை நொறுப்போம் அல்லாஹுவின் ரசூலின் வழியும் அது நமக்கு படிப்பனையாக இருக்கிறது எனவே அந்த நோன்பு இருந்த நிலையிலும் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போம் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா சோதனைகளிலும் யார் யாரெல்லாம் இந்த நோயிலே அகப்பட்டார்களோ அவர்களெல்லாம் நிவாரணம் பெறுவதற்கும் யார் யாரெல்லாம் இந்த நோயை குறித்து அச்சத்திலே இருக்கிறார்களோ அவர்கள் அதிலிருந்து மீள்வதற்கும் உலக மொத்தத்தில் அல்லாஹ் இந்த சோதனைகளிலிருந்து எல்லா மக்களையும் பாதுகாப்பதற்காக அல்லாஹ்விடத்திலே நாளை மகிழ்வின் போதும் நாம் கையேந்துவோம் நோன்பிருந்த நிலையிலும் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம் அல்லாஹு ஆலமீன் இதை கபூல் செய்து கொள்வானாக நாம் வாழக்கூடிய தமிழகத்திலே அதனுடைய உலமாவினுடைய வழிகாட்டுதலின்படி வியாழன் பின்னேரம் வெள்ளி இரவு நிஷ்ஃபுஷ் ஆவான் என்று அறிவிக்கப்பட்டு வெள்ளிக்கிழமை நோன்பிருக்க வேண்டும் என்று தமிழகம் தழுவிய முஸ்லீம்களுக்கு அவர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார்கள் எனவே அதையும் தமிழகம் வாழ் முஸ்லீம்கள் பின்பற்ற வேண்டும் அமீரகத்தினுடைய கணக்கின்படி நாளை இரவு புதன் பின்னேரம் வியாழன் இரவு நிஸ்வு ஷாவான் என்பதையும் நாம் அறிய தருகிறோம் அல்லாஹு ரபுல்லாலமின் நம் யாவருடைய துவாக்களையும் அங்கீகரித்து குடும்பத்திலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் மனமாச்சரியங்கள் நிம்மதியற்ற அந்த சூழல்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் பாதுகாத்து நல்ல சந்தோஷமான மகிழ்ச்சியான நல்ல வாழ்க்கையை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக என பிரார்த்தித்தமைகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ